நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ ரகு, அண்ணே மணி, அண்ணே உதா, அண்ணே எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க. பாரு வெளியூர் போயிட்டேன். புது துணி கேப்பீங்களா, பட்டாசு கேப்பீங்களா, பலகாரம் கேப்பீங்களான்னு நான் தான் இந்த பெரம்பு வச்சு உங்களை அடிக்க போறேன். விளையாட கண்ணா, சீரியஸா தான் சொல்றேன். புது துணி கேப்ப, புது துணி கேப்ப, 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 பட்டாசு கேப்ப, 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 நேத்து இந்த பரங்கிமலை கவுன்சிலர் ராகவனுடைய ஆளுங்க உன்னை போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்களாவே. அது ஏன் கேக்குற சேதானம்? கவுன்சிலர் பட்டி இல்ல, ராகவன் பரங்கிமலை ஏரியான்னு போட்டேன். இதுக்கு போட்டு என்ன அடிச்சுட்ட? கரெக்டா தான போட்டு அதுக்கு உன் அடிச்சாங்க. இதுதான் நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, எங்க தலைவர் ராகவனால படிக்கட்டு ஏற முடியாது, என்ன தலை விட்டுருந்தா அவர் பார்த்து பரங்கிமலை ஏரியான்னு சொல்லுவேன்னு என்ன ஏறு ஏறு ஏறி விட்டா. விளையாட்டு பசங்க, சரி வா போலாம். என்ன மணி, ஸ்கூலுக்கு போகாம ஏன் நின்னுட்டு இருக்க? சரி இங்க நிக்கிறா, அடிச்சு பழகலாம். கேட்டு ஸ்கூலுக்கு போகாம ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டா தெரவட்டாவ பேசுறேன். ஏடா ஸ்கூலுக்கு போல? இல்லண்ணா, அடுத்த மாசம் டெஸ்ட் வருது. என்னடா அடுத்த மாசம் டெஸ்ட் வருதுன்னு அண்ணன் கிட்டே போய் சொல்றியா? சந்தானம், டெஸ்ட் போன மாசம் முடிஞ்சு கொடுத்து அடுத்த மாசம் ஒன்டே தான் வருது. என்ன பா விளையாடுறியா? டேய் மணி, அந்த ஒன்டேல கங்குலியும் திராவிடமே விளையாடல, நான் எங்கடா விளையாட போறேன்? போ அடைச்சு வாசி. ஏய் மரியாதையா ஸ்கூலுக்கு போடா. அண்ணா அடுத்த மாசம் எனக்கு மிட்டர் டெஸ்ட் வருது, ஒழுங்கா எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தா நான் ஸ்கூலுக்கு போவேன். மணி, புக்கெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு தான்ப்பா வாங்கணும். நீ பக்கத்து பெஞ்சில் உன பார்த்தானே எழுத போற, உனக்கு எதுக்கு புக்கு? அதெல்லாம் அப்போ, இனிமே என்னால பக்கத்து பெஞ்சில் உன்னை பார்த்து எழுத முடியாது. சபாஷ்டா மணி, இப்போ உனக்கு படிச்சு எழுத நான் புத்தி வந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழக பண்ண, வர வர எனக்கு கண்ணு மங்கி போச்சா, பக்கத்து பெஞ்சில் இருக்க எழுத்துலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே அண்ணன் ஒரு புக் வாங்கி கொடுத்துச்சுன்னா அது கிட்டக்கு வச்சு பார்த்து பார்த்து எழுதி பண்ணல. அப்போ நேற்று டிவி சரியா தெரியல, டிவி சரியா தெரியலன்னு சொன்னியே, அதுவும் கண் பார்வை மங்கி போனதுனால தானே? ஆமாம், அது என்ன இப்போ? அட பாவி, உன்னால் நேற்று டிவி மெக்கானிக்கை கூட்டு வந்து 500 ரூபா செலவு பண்ணேன்டா. அது எனக்கு தேவையில்லாத மேட்ரு. இப்போ உங்களால் எனக்கு புக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா? நீங்கள் பாருப்பா, உனக்கெல்லாம் புக் வாங்கி கொடுத்தா அது அந்த புக்குக்கு தான் கேவலம். புக்குக்கு பதிலாக உனக்கு ஒரு பூத கண்ணாடி வாங்கி தரேன், அதை போட்டுட்டு வழக்கம் போல பார்த்தே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சந்தானம், மியூசிக் முடிஞ்சு போச்சு, வா போலாம். அண்ணே உனக்கு என்னப்பா வேணும்? காலேஜ் போறதுக்கு பஸ் பாஸ் எடுத்து கொடுக்குறேன். என்னடா வழக்கமா உங்க அண்ணன் செருப்படுத்தா தான் நீ காலேஜுக்கே போவேன், இல்லைன்னா எருவ மாடி மாதிரி நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னமா திடீர்னு பஸ் பாஸ் எடுத்து கொடுன்ற? அழகப்பா அடைக்கு வாசி. இப்ப ரகு, உன் காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு, எதுக்கு பஸ் பாஸ்? இல்லனே 8 மணி பஸ்ஸுக்கு சூப்பர் சூப்பர் ஃபிகர்கள்லாம் வருதுனே, பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தீங்களா அதுங்களோட ஜாலியாக சைட் அடிச்சுக்கிட்டா டிப்போ வரல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காலேஜ் போயிடுவோம். அதுக்கு நீ காலேஜுக்கு போறதுக்கு பஸ் பாஸ் வேணும்னு கேட்கக்கூடாதுப்பா, அழிஞ்சு போறதுக்கு பஸ் பாஸ் வேணும்னு கேட்கணும். நம்ம கிட்ட இருக்க வசதிக்கு அமெரிக்கா கண்ணே போக முடியும், அழிஞ்சு தானே போக முடியும். இப்போ உன்னால பஸ் பாஸ் எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? சரிப்பா சரி, அதுக்கே கொக்கு மாதிரி வந்து மூஞ்சி நக்கிறேன், எடுத்துக்கோ போ. உரணே சந்தானம், கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்று ஃபீல் பண்ணிட்டு போனேன்.
பில் கட்டணும். மாசம் மாசம் ஏதோ ஒரு பையன் தானே உனக்கு ஃபோன் பில் கட்டிட்டு இருந்தான். இந்த மாசம் என்னாச்சு? சத்தானோ, ஒருவேளை அந்த பையன் உன் தங்கச்சி மஞ்ச நேரில் பார்த்துருப்பான் போல இருக்கு. அதான் லைன் கட் ஆயிடுச்சு. ஏமா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஃபோனில் பேசுறதோ நிறுத்திக்கோ, நேரில் எல்லாம் போகாதேன்னு. பாத்தியா இப்போ என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ உன்னால செல்போன் பில் கட்ட முடியுமா முடியாதா? உன்னை எந்த இழிச்ச வாயன் தலையில் கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா ஃபோன் பில்லை கட்ட சொல்லு. போ, கட்டுறேன். சந்தானம், உன் நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த செலவெல்லாம் நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ? அதுக்கு தான் என் நண்பன் நீ இருக்கியா. என்ன சந்தானம், முதலாளியை பார்க்க வந்தியா? இல்ல, ப்ரூஸ்லயே பார்க்க வந்தேன். வழி விடுறான் சந்தானம். இப்ப உன்னால முதலாளி பார்க்க முடியாது. ஏண்டா, நான் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன், பார்க்க முடியாது சொல்ற, வழி விடுறான் சொன்ன கேளு சந்தானம். முதலாளி உள்ள ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. ஏண்டா, வெளியே மைக் செட் போடல, ஸ்டேஜ் போடல, தொண்டர்கள் இல்ல, அப்படி யாரு கூட மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க? ஆபீஸ் இருக்கிற பொம்பளையும் முதலாளியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மீட்டிங் ஆடா? ரெண்டு பேர் மீட் பண்ணாலும் மீட்டிங் தானே. ஆபீஸ் இருக்கிற பொம்பளை கூட அப்படி என்னடா மீட்டிங்? விவரம் தெரியாம பேசாத சந்தானம். அந்த பொம்பளையால நம்ம நிர்வாகத்துக்கு பெரிய அளவுல நஷ்டமாயி போச்சு. நம்ம ஆபீஸ் நிர்வாகத்துக்கு நஷ்டமா? என்னடா சொல்ற? ஆமா சந்தானம், நம்ம ஆபீஸ் தொடப்பத்திலிருந்து ரெண்டு குச்சி காணாம போயிருக்கு. அது சம்பந்தமா தான் உள்ள மீட்டிங் நடந்துருக்கு. ஆமாண்டா, குச்சி காணாம போனா மீட்டிங் நடத்துங்க, பாத்ரூம்ல மக்கு காணாம போனா மானம் எடுத்துங்க. மனுஷங்களாடா நீங்கள? சும்மா கோவப்படா சந்தானம். இது வரைக்கும் நம்ம ஆபீஸ்ல இருந்து எந்த பொருளும் காணாம போனதில்ல. ஆனா இன்னைக்கு ரெண்டு தொடப்பு குச்சி காணாம போயிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏண்டா, இவ்வளவு நேரம் பேசிய அரு அருன்னு அறுத்துட்டு என்ன அர்த்தம் நான் கேக்குறேன்? வழி விடுறா முதலாளி. முதலாளி வந்த சும்மா வெறி பேத்தாதீங்க முதலாளி. இப்ப நான் 2000க்கு என்ன பண்ணுவேன்? என்னப்பா இது, 2008 வந்துருச்சு. 2000க்கு என்ன பண்றது யோசிக்கிறேன்? ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், பிரசன்ட் பத்தி யோசி. முதலாளி, நானே ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் பிரசன்ட் ஆயிருக்கேன். வந்த அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசி என்ன ஆப்சன்ட் ஆக வச்சிடாதீங்க. 2000 ரூபாய்க்கு என்ன பண்றது கேட்ட முதலாளி? என்னப்பா 2000 ரூபாய்க்கு என்ன பண்றது தெரியாத? ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போகலாம், இல்லைன்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா உன் முதலாளிக்கு ஏதாவது வாங்கி தரலாமே. சரி, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. ஏன்ப்பா, ஐடியாவும் கொடுத்து காசும் கொடுப்பாங்களா? ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பேன். என்ன முதலாளி இப்படி கேக்குறீங்க? 1000 ரூபாய் இருந்தா எம்ஜிஎம் போலாம், பிஜேபி போலாம், கிஷ்கிந்தா போலாம், எங்க வேணாலும் போலாம் முதலாளி. 1000 ரூபாய் கொடுங்க. எனக்கே? இல்ல முதலாளி, எனக்கு என்ன உனக்கு படம் சரியா? இல்ல முதலாளி, 1000 ரூபாய் செலவு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இப்ப என்ன விஷயமா வந்து அதை சொல்லு. 1000 ரூபாய் வாங்கிட்டு போலாம் வந்த முதலாளி. என்ன விஷயமா வந்து நீ சொல்ல மாட்டேங்கிற, அவனும் சொல்ல மாட்டேன்றான். ஆள் ஆளுக்கு முதலாளி என்ன வெறுப்பேத்துறீங்களா? போய் வேலையை பாருங்கப்பா, வாங்குறா. போச்சந்தானா கூடியில முதலாளி? அடே, இப்ப நான் போன் சொன்னது உன் இன்சியல் இல்லப்பா. உன்னை வேலையை பார்க்க போன் சொன்ன. போக மாட்டியா? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுமா, அவனுக்கு சார்ஜ் போங்க. வாங்க முருகன், உட்காருங்க. முருகன் உட்காருங்க. பாத்து பாத்து உட்காரான். உட்காருங்க. அண்ணா, ஏகிடியேவா?
என்னது அமுதா, இவங்களே எதுக்காக வந்திருக்காங்க? அத நான் சொல்றேன், டைலாக் பேச அலையாத, நானே சொல்றேன். இவன் என் மகன் பல்லாவரம் முருகன், உங்க தங்கச்சிய உயிருக்கு உயிரா காணலிக்கிறான். கட்டுனா உங்க தங்கச்சியை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். பல்லாவரம் முருகன் ஒத்த கால்ல நிக்கிறார், இன்னொரு கால்ல புண்ணா இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இந்த நாய் ஒத்த கால்ல நிக்கிறான்? ரெண்டு கால்ல நிக்க வேண்டியதானே. இங்க பாருங்க, நானே என் தங்கச்சி ஒரு பாலும் கிணத்துல தள்ளி உள்ளான்னு தான் இருந்தேன். ஆனா பல்லாவரம் முருகனோட ஒரு பாலும் கிணறு எங்க தேடினாலும் கிடைக்கா. அதனால இந்த பொன்னாட நாய்க்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. பாக்கு போற கண்ணாடி கண்ண வாரம். சரி, கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்லுங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அது வந்து வந்து பொண்ணு மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லுது. என்ன உத்தரவுல பேசுறீங்க? பொண்ணு மூணு மாசம் ஆன பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்றீங்களே. மனமேடல பொண்ணு வாய் வயிறுமா இருந்தா எங்க குடும்பமான என்ன வருது? நானத்தை விடுக்கப்பா ப்ளீஸ். பொண்ணு தவிர மத்தவங்களும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? எதுக்கு? பொண்ணு மூணு மாசம் ஆகணும்னு சொன்னீங்களே. என்ன போடுவீங்க? இதே மாதிரி பேசிட்டு இருந்தா சூடு போடுவோம். பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. மாப்பிள்ளைக்கு 10 சவரன்ல செயினும் 20 சவரன்ல பிரேஸ்லெட் போடணும் எனக்கு ஆசைதான். ஆனால் மாப்பிள்ளையோட உடம்பு இருக்க கண்டிஷனை பார்த்தா அதெல்லாம் போட்டோடனே மாப்பிள்ளை வெயிட் தாங்க முடியாமல் கீழே வந்துடுவாங்க. அதனால் மாப்பிள்ளையோட உடம்பு தேர்றதுக்கு நிறைய சோறு போடுறோம். உடம்பு தேர்றதுக்கப்புறம் 5 சோரில் நகையும் 5000 ரூபா பணமும் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்ல ஒரு தேதியை குறிச்சிட்டு நிச்சயத்தை முடிச்சிடலாம். நிச்சயமா? நிச்சயம் தான் தம்பி, கல்யாணம் அப்புறம் தான்.